பண்ருட்டி அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக விடியா திமுகவை சேர்ந்த 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள மேலிருப்பு கிராமத்தில் தேர்தல் பணியின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சசிகுமாருக்கும் திமுகவை சேர்ந்த சிலருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. இதில் காயமுற்ற சசிகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட விடியா திமுகவை சேர்ந்த ஞானகுமார், சத்யராஜ், ராஜா மற்றும் சிவானந்தம் ஆகியோரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கண்மாய் நீர் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி கோடை சாகுபடியான 2 போக நெல் சாகுபடி நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு தொடர்ந்து பெய்த பருவமழையால் வடகரை பகுதியில் உள்ள கண்மாய்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியது. முதல் போக சாகுபடியின் போது கண்மாய்களில் இருக்கும் நீர் இருப்பை 30% மட்டுமே பயன்படுத்தினர். மீதமிருக்கும் கண்மாய் நீரை பயன்படுத்தி பெரியகுளம், தென்கரை, வடகரை, கீழ வடகரை, தாமரைக்குளம் பகுதியில் 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் விவசாயிகள் 2 போக நெல் சாகுபடிக்கு நடவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நம்பிக்கை மோசடி வழக்கில் கடந்த 5 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இளைஞரை காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த கவிக்குமார் என்பவர் மீது கடந்த 2019 கரம்பக்குடி காவல் நிலையத்தில் நம்பிக்கை மோசடி மற்றும் மோசடி பிரிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதனையடுத்து தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த கவிக்குமார் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் அபுதாபியிலிருந்து விமானத்தில் வந்ததை அறிந்த குடியுரிமை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த குஞ்சார் வலசை பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்தபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் உதவி பணிகளுக்காக வேதாளை அரசு பள்ளியில் சாந்தி தன்னார்வலராக பணி செய்த நிலையில் மயங்கி கீழே விழுந்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழந்தார். கணவனை இழந்து வாழ்ந்து வந்த சாந்தியின் 10 மற்றும் 11 வயதான 2 குழந்தைகளுக்கும் அரசு உதவிட வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி அருகே குடிநீர் பிரச்சினை காரணமாக பொதுமக்கள் 2வது முறையாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கோட்டையை அடுத்த பிரானூர் ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவித்த பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்தும் குடிநீர் வழங்க அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சாலை மறியல் காரணமாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரியில் பொதுமக்களுக்கு தரமற்ற முறையில் ரேசன் அரிசி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பந்தலூர் ரேசன் கடையில் விநியோகிக்கப்பட்ட ரேசன் அரிசியில் எலியின் கழிவுகள் மற்றும் கற்கள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக ரேசன் கடை ஊழியரிடம் கேட்டபோது விருப்பம் இருந்தால் அரிசியை வாங்குங்கள், இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் என அலட்சியமாக பதிலளித்ததாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் ரேசன் அரிசியை கூட விடிய அரசு தரமாக வழங்குவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய பொருட்கள் வழங்குவதற்கு 1500 ரூபாய் லஞ்சமா என விவசாயிகள் புலம்பி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வேளாண்மை விரிவாக்க மையத்தில் பொதுமக்களுக்கு மண்வெட்டி, கதிரருவால், கடப்பாறை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதுகுறித்து விசாரித்த பொழுது பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் உதவித்தொகை வழங்கப்படாதவர்களுக்கு 1500 ரூபாய் லஞ்சமாக அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு விவசாய பொருட்கள் வழங்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சோழவராயன் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலம் என்பதால் சோழவராயன் ஏரியில் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. மேலும் ஏரியில் குப்பை கழிவுகள், கட்டிடக் கழிவுகள் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குடிமராமத்து பணிகள் மேற்கொண்டு ஏரியில் மழைநீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சேலம் பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டி புதூருக்கு செல்லும் தார் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே சாலையை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பாலிபேக் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது. ஞானகிரி சாலையைச் சேர்ந்த சந்திரமகாலிங்கம் என்பவர் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து பாலிபேக் அட்டை லேமினேஷன் உற்பத்தி செய்யும் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் பாலிபேக் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டிடம் இடிந்து சேதமானது. விபத்தில் பெண் ஒருவர் காயமடைந்தார். தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த பல மாதங்களாகவே விதிகளை மீறி வாகனங்கள் செல்வதாலும், குறுகிய சாலையில் கனரக வாகனங்கள் செல்வதாலும் அதிகளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் ஒரே படுக்கையில் இரண்டுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் உடனடி தீர்வு காண வேண்டும் என்று நோயாளிகள் எதிர்பார்க்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளை கொண்டு செல்ல பயன்படும் ஸ்ட்ரெச்சரில் மருந்து மாத்திரைகள் கொண்டு செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ட்ரெச்சரில் மருந்துகள் கொண்டு செல்லப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விடியா அரசின் சுகாதாரத்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே பெண்ணின் மர்ம மரணத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட அச்சரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவி ராஜி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாயமானார். நேற்று புளியூர் கிராம ஏரிக்கரையில் மாயமான ராஜியின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அவரது மர்ம மரணத்தில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி பண மோசடி செய்த காங்கிரஸ் கவுன்சிலர் மீது பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். சின்னையம்பாளையம் ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரிடம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி 74வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் சங்கர் 120,000 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகள் ஆகியும் வீடு ஒதுக்கீடு செய்யப்படாததால் காங்கிரஸ் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாலசுப்பிரமணியன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் ஞாயிறு விடுமுறை முன்னிட்டு சென்னை சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் சைவ பிரியர்களின் கூட்டம் அலமோதியது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் காசிமேடு மீன் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் சிந்தாரிப்பேட்டையில் வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன்கள் விற்பனை செய்யப்படுகிறது. வஞ்சர மீன் 1200 ரூபாய்க்கும் வவ்வால் மீன் 800 ரூபாய்க்கும் இறால் 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் கூடலூர், பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் படுகாயமடைந்தனர். சாயல்குடி அருகே உள்ள கடுகுசந்தை சத்திரம் கிராமத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக இருவேறு சமூகத்தினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை போலீசார் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கியதில் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் போலீசாரை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஆதிநாதர் ஆழ்வார் கோயில் திருத்தேர் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தாமிரபரணி நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள இக்கோயிலில் பிரம்மோற்சவ தேரோட்ட விழாவில் தேரை வடம்பிடித்து இழுக்க போதிய பக்தர்கள் இல்லாததால் தேர் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கோயில் நிர்வாகம் சார்பில் JCP அழைத்து வரப்பட்டு தேர் இழுக்கப்பட்டது. விடியா அரசின் அறநிலையத்துறை பிரம்மோற்சவ விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை முறையாக விளம்பரப்படுத்தாததே போதிய பக்தர்கள் பங்கேற்காததற்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தேனியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நுங்கு, இளநீர் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரித்து உள்ளது. விளைச்சல் குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பதன் காரணமாக நுங்கு விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் பூக்களின் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முகூர்த்த நாளை ஒட்டி பூக்களின் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பூக்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் கீரமங்கலம் மலர் சந்தையில் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. 1 கிலோ மல்லிகை 350 ரூபாய்க்கும், முல்லை 400 ரூபாய்க்கும், கனகாமரம் 300 ரூபாய்க்கும், ரோஜா 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வாக்காளர்களிடம் எந்த கட்சிக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என கேள்வி கேட்ட விடியாதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் சிதம்பரம் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தேர்தல் விதிகளை மீறி வாக்குச்சாவடியில் குவிந்தனர். அப்போது வாக்களிக்க வரிசையில் நின்று கொண்டிருந்த வாக்காளர்களிடம் விடியாதிமுக நிர்வாகி எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என கேட்டார். பறவை காய்ச்சல் காரணமாக கேரளாவில் இருந்து தமிழ்நாடு வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளித்து அனுப்பப்படுகிறது. கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துபா, சொருதலா உள்ளிட்ட பண்ணைகளில் வாத்துக்கள் திடீரென பெருமளவில் உயிரிழந்தன. இதனை பரிசோதனை செய்ததில் H5N1 பறவை காய்ச்சல் தாக்கியிருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தமிழக கேரளா எல்லையிலான புளியறையில் உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் அனைத்து வாகனங்களையும் கால்நடை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். மேலும் வாகனங்களின் டயர்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி மருந்தினை தெளித்து நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் தர மறுத்த சார்பதிவாளருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் அபராதம் விதித்துள்ளது. இனா மணியாட்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு சர்வேயரான குருசாமி என்பவர் தனது தந்தையின் பெயரில் இருந்த நிலம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மாவட்ட பதிவாளரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை கேட்டபோது அவர் தகவல் தர மறுத்துள்ளார். இதுகுறித்து குருசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் தகவல் தர மறுத்த சார்பதிவாளருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்திலும் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்கள் விற்பனை களைகட்டியது. தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் பைபர் படகுகளில் கடலுக்கு சென்று பிடித்து வரப்படும் மத்தி, சங்கரா, கடுமா, நெத்திலி, இறால் உள்ளிட்ட மீன்கள் காசிமேட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு அதிகாலையில் இருந்து மீன் சந்தையில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சு அடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் துருத்தி விற்பனை களை கட்டியுள்ளது. பாரம்பரிய முறையில் ஆட்டுத்தோலை பயன்படுத்தி தோல் பைகளில் நறுமண நீர் நிரப்பி துருத்தி எனப்படும் சிறிய குழாய் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சு அடிப்பது வழக்கம். 500 முதல் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட துருத்தியை விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் கள்ளழகர் பக்தர்கள் அதிகளவில் வாங்கி செல்கின்றனர். நீலக்கோட்டை அருகே தேர்தல் பணியில் ஈடுபட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். உசிலங்குளத்தைச் சேர்ந்த சண்முகம் சுந்தரம் என்பவர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் திருமயம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையில் பணியாற்றினார். பணி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையம் சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரத்திற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் நேரில் சென்று ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி அருகே வாக்குச்சாவடி மையத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட பாமக ஒன்றிய செயலாளரை போலீசார் கைது செய்தனர். டிகே மண்டபம் கிராம வாக்குச்சாவடியில் பாமக கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜோதிலிங்கம் உட்பட 4 பேர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கோவிலூர் போலீசார் பாமக ஒன்றிய செயலாளர் ஜோதிலிங்கம் உட்பட 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் அருகே வாக்குப்பதிவு மையத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குஞ்சார் வலசை கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் வேதாளை வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டுவிட்டு வாக்குப்பதிவு மையத்துக்குள்ளேயே சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். ஆதரவற்று தவிக்கும் சாந்தியின் குழந்தைகளுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விழுப்புரம் அருகே வாக்குப்பதிவின் போது மோதலில் ஈடுபட்ட பாமக விசிக கட்சியைச் சேர்ந்த 83 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டி தேவனூர் கிராமத்தில் தேர்தலின் போது வாக்குச்சாவடி அருகே பாமக விசிக கட்சி தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இருதரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் பாமக கட்சியைச் சேர்ந்த 53 நபர்கள் மற்றும் டி தேவனூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 30 விசிக கட்சியினர் என மொத்தம் 83 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.